ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நீங்கள் கண்ணு விழிக்கிறம்போது உங்கள் சொத்து உங்களது இல்லை, உங்கள் சொத்தை நீங்கள் விற்க முடியாது, இல்லை வேறு எதுக்கும் பண்ண முடியாது, அதை வச்சு லோன் வாங்க முடியாது, இந்த சொத்தெல்லாம் யாருக்கும் அது இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படி சொன்னால், நீங்கள் பாரம்பரியமாக இருக்கிற சொத்து உங்கள் அப்பா உங்கள் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அப்படி ஒரு 200, 300, 400, 500 வருஷமாக அந்த நிலம் அல்லது அந்த வீடு அந்த சொத்து உங்ககிட்ட இருக்குது, திடீர்னு இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், அப்படியே பெரிய பாறாங்கல்ல யாராவது நம்ம மண்டை மேலே தூக்கி போட்ட மாதிரி ஆகும் இல்லையா. அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேரிடி விழுந்திருக்கு. தமிழ்நாட்டிலையா இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பேரிடி விழுந்திருக்கு. இருக்கக்கூடிய முக்கியமான சேனல்கள் எல்லாம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சேனல்களும் அதை பற்றி விவாதம் பண்ணி கொண்டிருக்கு. வழக்கம் போல் இங்கே தமிழ்நாட்டில் அதை பற்றி கவலையே படாமல் ஜிப்பு போட்டு வாயை இழுத்து மூடி இங்கே மௌனமாக இருக்கிறாங்க பல சேனல்கள். இன்றைக்கி நாடு முழுக்க ஒரு பெரிய அநீதி, இந்துக்களினுடைய சொத்துக்கு எதிராக வக்ஃபு வாரியத்தால் பறிபோகக்கூடிய ஒரு இந்துக்கள் நில, ஒரு பகிரங்கமான ஒரு பகீர் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இன்றைக்கி வந்திருக்கு. இதை வந்து கவலைப்படாமல் மீடியா வாய் மூடி இருக்கு, இந்த மூணு குரங்கு, காதை மூடு, கண்ணை மூடு, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மூணு அது மாதிரி இந்த அரசியல்வாதிகள், இந்த மீடியாக்கள், இந்த அரசாங்க ஊழியர்கள், இந்த மூணு குரங்குகளும் சேர்ந்து வாயை மூடி வாய் ஊத்திட்டு இருக்காங்க. எதை பற்றியும் கவலையே படலை. திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்துறைன்னு ஒரு கிராமம், அங்கே ராஜகோபால்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 1 acre 20 cents 1.2 acre அந்த நிலத்தை என்ன பண்ணுறாரு, அவர் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணுறதுக்காக பத்திரப்பதிவுக்கு போகும்போது அது சொல்கிறாங்க, அந்த நிலம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு அப்படியே அடிவயிறு கலங்கி போய் அப்படியே மயங்கி விழுக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்ன இது, ஏன் சொத்து, எங்கள் தாத்தா பாட்டங்காலத்தில் இருக்குது, இதை வந்து நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இல்லை இல்லை இந்த நிலம் வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படி சொல்கிறாங்க. இதில் என்ன இன்னொரு ஆச்சரியம்னா, ஆச்சரியம் இல்லை, நம்ம எல்லாரையும் மயங்கி, அதாவது சாத்தியமே இல்லாத ஒரு, அதாவது முஸ்லீம் மதம் தோன்றி இஸ்லாமிய மதம் தோன்றி 1500 ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கோவில் 1500 முன்னாடி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கோவில், அந்த கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமம், 2 கிராமங்கள் 3 கிராமங்கமே வக்ஃபு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய அறிக்கையில் இருக்கு. இப்படி இந்த வக்ஃபு போர்டு ஒரு ஒரு இஸ்லாமிய, நாமெல்லாம் நினச்சிருக்கோம் ஒரு முஸ்லீம் மதத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த வக்ஃப் போர்டுக்கு எல்லையற்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து அது என்ன வேணாலும் செய்ய முடியும், யாரோட நிலத்தை வேணால் தன்னுடைய நிலத்தை சொல்ல முடியும், அல்லது ஏதாவது ஒரு ஆவணத்தை உருவாக்கி அந்த மாதிரி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வந்து இந்த ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் இன்றும் தமிழகத்தை ஆளக்கூடிய மாநில கட்சிகளும் சேர்ந்து மக்களின் சொத்தை, இதில் என்ன இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது, மக்களுடைய சொத்தை சட்ட துணை கொண்டு சட்டமியற்றி துணை கொண்டு சட்டத்தினோட துணை கொண்டே சூறையாடுவதற்கான ஒரு மிகப்பெரிய சதியானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. இப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது திருச்செந்தூரில் மட்டும் இல்லை, இவர் போய் இந்த விவசாய நிலம், என்னோட இந்த ராஜகோபால் போய் சொல்கிறார் விவசாய நிலம் அப்படின்னா, அந்த விவசாய நிலத்தை சொந்தம் கொண்டாடி இவங்க ஏதாவது விவசாயம் ஏதாவது செய்திருக்காங்களா முன்னாடி, அந்த கிராமத்தினுடைய ஆய்வு என்ன, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அது எப்படி சாத்தியமானது அப்படி சொன்னால், அந்த கோவில் அந்த அந்த இடத்தினுடைய அந்த பத்திரப்பதிவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது மாதிரி பல உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து 1 acre வச்சுருக்கேன், அந்த 1 acre 5 cents ஒரு முஸ்லீம் வாங்கிடுறாரு ஏதோ ஒரு காலகட்டத்தில். அந்த முஸ்லீம் வாங்கின அந்த 5 cents அவர் என்ன பண்ணுறாரு, அதை வக்ஃப் போர்டுக்கு எழுதுறாரு. வக்ஃப் போர்டுக்கு எழுதின பிறகு பாக்கி 95 cents, இந்த 95 cents அதாவது இந்த 1 acre ஏற்கனவே என்னோட போய் ஒரே சர்வே நம்பர், ஒரே காலை அப்படி சொல்லுவாங்க, ஒரே சர்வேயில் இருக்குது. அந்த சர்வேயில் இருக்கக்கூடிய இதில் 5 cents கொடுத்துட்றோம். அந்த 5 cents போக பாக்கி இருக்கக்கூடிய அந்த 95 cents நாம் விற்கணும்னு ஏதாவது போனால் அந்த ஒட்டுமொத்த சர்வே வக்ஃப் போர்டுக்கு சொந்தம், அதை வந்து நீங்கள் NOC வாங்கிட்டு வரணும், வக்ஃப் போர்டுக்கு எனக்கு சொந்தம் இல்லைன்ட்டு NOC வாங்கிட்டு. இதில் எங்கேயாவது என்றைக்கு இதில் ஏதாவது ஒரு ஜனநாயகம் இருக்கா, இதில் ஏதாவது ஒரு இது இருக்கா,
எத்தனை ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை வக்பு போர்டு வக்பு போர்டுக்கான அதிகாரமாக கொடுத்து அதை பத்திரப்பதிவுத்துறையும் எடுத்துக்கொண்டு இப்போ திருச்செந்துறையில் நடந்த சம்பவத்துக்கு உடனே அங்கே மக்கள் போராட்டம் வெடிக்குதுன்னு சொன்னோம்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை நிலை என்ன, தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி நடந்து கொண்டிருக்கு, நாடு முழுக்க அது மாதிரி நடந்திருக்கு. ஆதாரம் சொல்கிற பாருங்கள், கோபி செட்டிப்பாளையத்தில் கொடிவேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மேவாணிங்கிற ஒரு கிராமம், அங்கே ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த மக்கள் அந்த பூரா எல்லாம் காவிரி பாயக்கூடிய அந்த பகுதியில் விவசாயம் செய்துட்டு வராங்க. அங்கே அது வரைக்கும் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நீங்கள் இஸ்லாமியர் விவசாயம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? விவசாய நிலம் பட்டா எல்லாமே வந்து வக்ஃபாரியத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த நிலங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விவசாயிகள் தங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி நாடு முழுக்க செஞ்சி மாவட்டம் செஞ்சியில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சக்கராபுரம் கிராமத்தில் 1975 இது ஒரு சம்பவம் நடந்து அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் நடந்தும் கூட அந்த கோர்ட்டில் வந்து அங்கே அதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு அதுங்க நீண்ட நாட்களாக இருந்த மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்தும் கூட புல எண் சர்வே நம்பர் 40 சக்கராபுரம் கிராமம் 3.85 ஏக்கர் 3.85 ஏக்கர் இழப்பை வக்பு எங்களுக்கு சொந்தம் அப்படி சொல்லிட்டுருக்கு. செஞ்சி மாவட்டத்தில் செஞ்சியில் மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த வக்பு வாரியத்தினால. அதே போல் ஜெயங்கொண்டானில் சிவன் கோயிலே தங்களுக்கு சொந்தம் வக்பு வாரியம் சொல்லிட்டு. இப்படி நாடு முழுக்க எத்தனை எத்தனை சம்பவங்கள் எத்தனை எத்தனை சம்பவங்கள், இதெல்லாம் என்ன காரணம், இந்த வக்புனா என்ன, வக்பு போர்டுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நாடு ரெண்டாக துண்டாடப்பட்டது 1947 இரண்டாகனா நம்ம இன்று கணக்கில் பங்களாதேஷ் அந்த பக்கம்லாம் பாகிஸ்தான் அதனுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். அப்படி பிரிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இங்கே வந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் போனாங்க. அந்த அங்கேருந்து வந்த இந்துக்களினுடைய நிலத்தை தங்களுடைய யார் அங்கே போய் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அந்த முஸ்லீமு இங்கேருந்து போனவன் ஆக்கிரமிப்பு பண்ணவன் பார்க்கறது அதை எடுத்துக்கொண்டான். ஆனால் மாறாக இங்கே இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இங்கேருந்து அரசாங்கம் அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அந்த முஸ்லீம்களுக்கு சொந்தமான நிலமெல்லாம் அது வந்து யாரோ வந்த அங்கேருந்து வந்த இந்துக்கு கிடையாது, இங்கே இருக்கிறவங்க யாராவது இந்து எடுக்கக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு 1954 வக்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு WAQF வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரியத்தை நியமித்து அதுக்கு ஒரு சட்டத்தை வரையறுத்து வக்ஃப் ஆக்ட் 1954 உருவாக்கப்பட்டு இது அல்லாஹ்விற்கு சொந்தம் இந்த நிலங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கொடுத்துட்றாங்க. 1969 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, 1995 ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட் வருது, அதாவது ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்தன்மையை அந்த வக்ஃபு வாரியத்துக்கு அரசாங்கம் அன்றைய ஆட்சியில் இருந்த அரசாங்கமானது கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை ஒரு முஸ்லீம் எனக்கு விற்றுருக்காரு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருக்காருன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி 2022 எனக்கு கொடுத்துட்றாரு வச்சுக்குவோம். 2014 எனக்கு விற்ற அதே முஸ்லீமு அதை வக்ஃபாரியத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்ஃபாரியம் ஒரு முன் தேதியிட்ட ஒரு கடிதமோ இல்லை ஏதாவது ஒரு ஆவணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒப்பந்தமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லெட்டரோ சாதாரண லெட்டரோ வைத்திருந்தா அந்த லெட்டரை வைத்து 2022 நான் வாங்கிய 5 வருடங்களுக்கு முன்பாக நான் வாங்கிய அந்த முஸ்லீம்களிடத்திலிருந்து நான் வாங்கிய பணம் கட்டி பத்திரப்பதிவு செய்த அந்த இது செல்லாது, அந்த நிலம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நிரூபிக்க முடியும். வக்ஃபு வாரியத்துக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிறத வக்ஃபு வாரியம் சொன்னால் யார் எதுவும் செய்ய முடியாது, எந்த நீதிமன்றமும் எதுவும் செய்ய முடியாது, எந்த சிவில் கோர்ட்டும் எதுவும் செய்ய முடியாது, ஏன் ஹைகோர்ட்டும் பண்ண முடியாது, ஏன் சுப்ரீம் கோர்ட்டும் பண்ண முடியாது. அதாவது வக்ஃபோடு நான் வாங்கியிருக்கிற நிலம் தப்பு அப்படின்னு என் மேலே குற்றம் செய்தால் நான் யாருக்கிட்ட போகணும், கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் வக்ஃபோடு என்னை ஆட்சேபித்து ஒரு விஷயத்த சொன்னால் நான் எங்கே தெரியுமா போகணும், வக்ஃபோடுக்கிட்டே அப்பீலுக்கு போகணும். வக்ஃபோடே போலீஸு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும், வக்ஃபோடே வக்கீல் அவங்கக்கிட்ட நாம் ஓடணும், வக்ஃபோடே தீர்ப்பு சொல்லும். எங்கே எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான ஒரு 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 விஷயத்தை ஒரு சட்ட அணுகுமுறையை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார அமைப்பாக இன்றைக்கு இந்த வக்ஃபோர்டு இருக்கு. 32 மாநிலங்களில் வக்ஃபோர்டு இருக்கிறது,
மையத்தில் ஏழு பேர் கொண்ட குழுவுக்கு எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான். அவங்களுடைய அந்த ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பாயத்து போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் தான். கோவிலை நிர்வகிக்கக்கூடிய வாரியத்தில் ஹிந்து அல்லாதவர் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு திருத்த ஒரு ஒரு இதை முன்னெடுப்பை கொண்டு வந்த காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் இந்த வக்ஃபோர்டில் யார் இஸ்லாமியரை தவிர்த்து யாருமே இருக்க முடியாது, அதில் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான், அவங்க எந்த விதமான இதுவும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் இதை விட என்ன கொடுமைன்னா 2013 காங்கிரஸ் ஆட்சியில் வருது. இந்த வக்ஃபோர்டுன்னு ஒரு வக்ஃபோர்டு ஒரு நிலத்தை சொல்லிச்சுன்னா அதை சர்வே பண்ணி ஆமாம் வக்ஃபோர்டுக்கு யார் வக்ஃபோர்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிற சர்வேயர் யார், அதுவும் வக்ஃபோர்டு. அப்போது நான் வக்ஃபோர்டு அந்த வக்ஃபோர்டுடைய ஒரு தலைவர் இங்கே போயாச்சு, இங்கே இந்த 3 கிராமம் வக்ஃபோர்டுக்கு சொந்தம், நான் சர்வே பண்ணுறேன், ஆமாம் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆள் அந்த வக்ஃபோர்டு எதிர்த்து எதையும் பேசவே முடியாது. அப்போது நமக்கு கேள்வி வருது, இது வந்து பல இடங்களில் இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்பாக 2013 இதை திட்டமிட்டு காங்கிரஸ் அரசாங்கம் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். காரணம் 2014 பிஜேபி வந்துடுங்கிற பயமா, வந்துட்டால் ஓட்டு போயிருங்கிற பயமா, அப்போ ஓட்டு பொறுக்கிறதுக்காக இப்படி சட்டத்தை மாற்றினீங்களா, இதெல்லாம் நமக்கு கேள்வி வருது. இது ஒரு பக்கம். இப்போ சாமானியமான ஒரு மனிதனாக, ஒரு சாமானிய குடிமகனாக எனக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா, அப்போது கோவில் சீக்கிய மதத்தினுடைய சொத்துக்கள், பிற மதத்தினுடைய சொத்துக்கள் ஏன் இந்த மாதிரி சட்டம் இயற்றலை, ஏன் முஸ்லீம்களினுடைய இஸ்லாமியர்களுடைய அந்த நிலத்தை அவர்கள் மத சம்பந்தமான விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு வாரியத்தை நியமித்து அதுக்காக இப்படியே சட்டத்தை நியமிக்கணும், இப்போ நமக்கு கேள்வி எழுது. அப்போ ஏன் இந்த பாரபட்ச நடவடிக்கை, அப்போது இவர்களுடைய நோக்கம் என்ன, நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக அந்த மதத்தை வளர்ப்பதற்கான ஒரு செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல சட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க, அல்ல சட்டத்தை வடிவமைக்கிறதுக்கான வேலைகளை அந்த இஸ்லாமியர்கள் செய்திருக்காங்க. இன்றைக்கி நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து உள்ள நிறுவனம் தெரியுமா, இன்றைக்கி 1 ரயில்வே துறை, 2 வந்து இராணுவம், 3 இன்றைக்கி அதிகபட்சமான சொத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது போடுதான். கிட்டத்தட்ட நாடு முழுக்க 1,200,000 கோடியோட இந்தியாவினுடைய ஒரு பணக்கார அமைப்பாக இது மாறி இருக்கின்றது. ஒரு பல அறிக்கையானது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, சொல்கிறதுனா 2 இன்னும் நமக்கு செயல் வருது. அப்போ எப்படி இந்த மாதிரி காலங்காலமாக 1,000 வருஷம் 1,500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயிலை கூட இவர்கள் ஒரு கடிதத்தின் மூலமாக எப்படி செய்ய முடியும், அதற்கு எந்த சட்ட விதிமுறைகளை இவர்கள் பின்பற்ற, அத்தனை உச்சபட்ச அதிகாரத்தை எந்த அளவில் கொடுக்குறாங்க, அப்படி கொடுப்பதற்கு பயன்படுத்த முடியுமா, பொது பயன்பாட்டிற்கு அரசாங்கம் வந்து மக்கள்கிட்டருந்து ஒரு நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஒரு பிரிட்ஜு போடுறோம், பிரிட்ஜு போடுறதுக்கு அந்த நிலத்தை வேணும்னு மக்கள்கிட்ட கேட்கணும்னா அதை கையகப்படுத்துறதுக்கு எத்தனை நடைமுறைகள் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி படிக்காக கேட்கக்கூடிய விஷயத்துக்கே இத்தனை நடைமுறைகள் இருக்கும்போது இவங்க எப்படி திடீர் திடீர்னு ஒரு நிலத்தை ஆக்கிரமித்து இதை வந்து செய்ய முடியும். ஒவ்வொரு இதில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்னென்னா இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சதி என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு விளம்பரம் வருது, 50 ஒரு இடத்துல ஹைவேஸில் இந்த மாதிரி நிலம் வேணும், நாங்கள் வந்து அங்கே வந்து இது செய்கிறோம், சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஹனிபா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம்லாம் பார்த்துருக்கோம். இதனுடைய பின்னணி என்ன, இவருடைய நோக்கம் என்ன, இதை விட ஒரு பெரிய கொடுமை சார் அந்த திருச்செந்துற கோவில், 1,500 பழமையான கோவில், அது கோவில் உட்பட அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் உட்பட அந்த கிராமமே தனக்கு சொந்தம் வக்ஃபார் சொல்கிறபோது இந்த கோவிலை நிர்வகிச்சிட்டு இருக்கிற அந்த இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சு, எங்கே போச்சு, தனக்கு சொந்தமான கோவிலை வக்ஃபாரியம் ஒன்று கேள்வி கேட்குதுன்னா இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அறநிலையத்துறை இருக்குது அங்கே. இதே ஒரு மிக முக்கியமான கேள்வி, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலே இல்லைன்னு சொல்லிட்டு வக்ஃபாரியம் சொல்லும்போது இவர்கள் எங்கே காதில் பஞ்ச வைத்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் 100 இடங்கள் சொல்ல முடியும், பெருந்துறை, ஈரோடு மாவட்டம் சர்வே நம்பர் 58, கிட்டத்தட்ட 40 சர்வே, திருப்பதி, ஈரோடு மாவட்டம், பட்டக்காரம்பாளையம், பாலக்கரை, நசியனூர், கள்ளிப்பாளையம், ஈங்கூர், எல்லா ஈரோடு மாவட்டத்தில், விழுப்புரம் டவுனில், வண்டிமேடு, பாப்பாங்குளம், பாகர்ஷா வீதி, இப்படி பல இடங்களில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டு மொத்தம் இன்றைக்கி வந்து நீங்கள் உண்மையான இந்த பிரச்சனையானது வெளியில் தெரிய வரும்போது மக்கள் நெஞ்சு வடித்து ஒரு பெரிய அதிர்ச்சியில் சாக போகிறாங்க.
அப்பேற்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட பெரிய அநீதி, மிகப்பெரிய அநீதி விளைவிக்கக்கூடிய இந்த சட்டமானது வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்துருக்குது. நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம திருச்செந்துறை நமக்கு தெரிஞ்சிருக்குது. திருச்செந்துறை மட்டுமில்ல, இந்த மாதிரியான இடங்கள் பல இடங்களில் நாடு முழுக்க, ஏன் தாஜ்மஹாலே எங்களுக்கு சொந்தம் என்று அந்த வக்ஃப் வாரியம் அங்கே வந்து சொல்லியிருக்கு. ஞானவாபி மசூதி இன்னைக்கு அதனுடைய பிரச்சனை, அதற்கு பின்னணியில் இந்த அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய கை இருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் யமுனா நகர் ஜட்சாலா கிராமத்தில் சீக்கிய குருத்வாரா அமைந்திருக்கிற பகுதி எங்களுடையது, உத்தரப்பிரதேசத்தில் எங்களுடையது சொல்லியிருக்கு. இப்படி பல இடங்களில், குஜராத்தில், தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், குல்பர்காவில், பெங்களூரில், ஆந்திரா, பஞ்சாரா ஹில்ஸ், இப்படி நாடு முழுக்க பல இடங்களில் வக்ஃப் போர்டு எங்களுக்கு தான் இவைகளெல்லாம் சொந்தமானது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை, வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா இதில் பாருங்கள், முக்கியமாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த வக்ஃப் போர்டு மாதிரியான ஒரு வாரியம், ஒரு அமைப்பு உலகத்தில் எந்த இஸ்லாமிய நாட்டிலையும் இல்லை. துருக்கி, லிபியா, எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா, எங்கேயுமே கிடையாது. அப்போ இங்கே ஏன் இந்த நாட்டில், இந்திய நாட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு வக்ஃப் போர்டு? அந்த வக்ஃப் போர்டுக்கு எதுக்கு இத்தனை சர்வாதிகார வானளாவிய அதிகாரம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? 19ஆம் நூற்றாண்டிலேயே வக்ஃப் போர்டை பற்றி, இதுக்கான இந்த ஒரு அமைப்பு பற்றி தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தான எழுதும்போது, பிரிட்டிஷ் ஆட்சியில் லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் வக்ஃப் சொத்துக்கள் பற்றிய ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு, விவாதம் போயிருக்கு. அதில் நீதிபதிகள் சொல்கிற இந்த வக்ஃப் வாரிய முறை மிகவும் மோசமானதாகவும் ஆபத்தை உண்டாக்குவதாகவும் உள்ளது என்று அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தாஜா செய்கிற அரசியலுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் தற்சமயம் நமது நாட்டில் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் 5 லட்சம் ஏக்கர் பரப்பில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் எழுந்திருக்கும்போது காலையில் உங்கள் பையனுக்கு கல்யாணம், இல்லை உங்கள் மகளுக்கு கல்யாணம், இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை, அதனால் அந்த சொத்தை விற்று நம்ம அதை சரி செய்யணும், இல்லை அடமானம் வைத்து அதை வந்து அதுலேருந்து அந்த கடனை வாங்கி நான் ஏதாவது என் பெண்ணுக்கு கல்யாணம் செய்யணும், என்னுடைய குழந்தைக்கு பிரசவம் பார்க்கணும், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னு போனால் இந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் உங்கள் தலை மேலே ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்ல போடுவதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடந்திருக்குது. ஒரு கபலீகரம், அப்படியே கபலீகரம் பண்ணக்கூடிய வேலையை இன்றைக்கு நாடு முழுக்க இந்த விஷயத்தை வக்ஃப் போர்டு என்ற பேரில் சட்ட ரீதியாக சட்டத்தோட துணையோட இந்துக்களினுடைய நிலங்கள், கோவில்கள், குளங்கள், குட்டைகள், மலைகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியானது நடந்து கொண்டிருக்கிறது. வடக்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அத்தனை சேனல்களும் இதை பற்றி பெரிய அளவில் விவாதம் செய்திருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் வாயே திறக்காமல் இந்த திருச்செந்துறை சம்பவம் வந்தவுடனே ஒரு 2-3 இடங்களில் ஒரு செய்தியை போட்டுட்டு மக்கள்கிட்டருந்து இதை மூடி மறைச்சு ஆராசா ஆபாசமாக பேசியதை உயர்த்தி காட்டி அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத பொன்னியின் செல்வனுடைய விஷயங்கள் அதை இதையும் சொல்லி ஒட்டுமொத்தமான இந்துக்களினுடைய கண்களிலிருந்து இந்த ஆபத்தை மறைத்திருக்கிறது இந்த ஊடகங்களெல்லாம். அதனால் நாம் என்ன செய்யணும்? இதற்கு எதிரான ஒரு ஒரு அறப்போரை மக்கள் முன்னெடுக்கணும். ஒரு மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு கைவிட்டால் நாளைக்கு நம்முடைய சொத்து என்ன ஆகும் தெரியாது, அல்லது நம்முடைய எதிர்கால சந்ததியினர், இது முழுக்க வருங்கால நம்முடைய மக்கள் இதை பயன்படுத்த முடியுமா என்னுடைய நிலத்தை என்ற கேள்வி எழும். ஆமாம், இந்த வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வானளாவிய அதிகாரத்தை, இந்த கருப்பு சட்டத்தை தூக்கி எறிய மத்திய மாநில அரசுகள் காதில் போகணும். அதனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எவனுக்கோ நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நமது சொத்துக்களின் நிலங்களை பாதுகாக்க நாம் போராடுவதற்கு முன்வர வேண்டும். இந்த அபாயகரமான ஒரு ஆள் தூக்கி சட்டம் மாதிரி, நிலத்தூக்கி சட்டமா இது, எத்தனை அநியாயம், இதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.